மயிலாடுதுறையில் பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்து கரும்பில் கருப்பு துணி கட்டியும் ஆற்றில் கரும்புகளை வீசியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வானாதிராஜபுரம் மன்னம்பந்தல் மணல்மேடு உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் இருநூறு ஏக்கரில் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பு சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விடியா திமுக ஆட்சியில் செங்கரும்பு கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் அரசு செங்கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் வியாபாரிகள் பத்து ரூபாய்க்கும் குறைவாக விலை பேசுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் செங்கரும்புகளை அரசு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி வானதிராஜபுரம் கிராமத்தில் கரும்புகளில் கருப்பு துணியை கட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மூவலூர் சட்ரஸ் பகுதியில் காவிரி ஆற்றில் கரும்புகளை வீசி எறிந்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்